வணக்கம் பிசி கேமர்ஸ். நேற்று உங்களுக்கு ஆர்டிஎக்ஸ் 3000 சீரிஸ் கார்ட்ஸோட உங்களுக்கு ப்ரைஸ் வந்து லீக் ஆயிருக்கு, அது நிறைய டீட்டெயில்ஸும் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி வீடியோ சொல்கிறேன். கான்சல் கேமர்ஸ் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அந்த ஜிபி ப்ரைஸ் பொறுத்து தான் உங்களுக்கு கான்சல் ப்ரைஸை செட் பண்ண போகிறாங்க. புதுசாக வரப்போகிற ஆர்டிஎக்ஸ் 3000 அப்புறம் பிக்னாவே வந்து உங்களுக்கு கேம் சேஞ்சராக போகுது, கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து சூப்பராக மாற்ற போகுது. பிக்னாவி கிராஃபிக்ஸ் கார்டில் தான் உங்களுக்கு ஏஎம்டி வந்து ஃபஸ்ட் டைம் ரே ட்ரேசிங் கூட வரப்போகிறாங்க. என்விடியா ஈவெண்ட் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது வந்து August 2 நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈவெண்ட் பக்கத்தில் வரும்போது உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன் நான். இல்லை, ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, இந்த ஈவெண்ட்டில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஹையன் கார்ட்ஸாக காமிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளாக்ஷிப் கார்ட்ஸ்லாம் வந்து 1 lakh ஸ்டார்டிங் ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த லீக் படி என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். ஆர்டெக்ஸ் 3090 வந்து கொஞ்சம் பேர் வந்து வித்தியாசமாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து கிட்டத்தட்ட $2000 சொல்கிறாங்க. அது நம்ம ஒரு மதிப்பில் கரெக்டாக 1,50,000. இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டெக்ஸ் 2080 வந்து ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 90,000 தான் இருந்தது. வேறு ஆப்ஷன் இல்லை கேட்டீங்கன்னா வந்து 3080 அப்புறம் 3080 இருக்குது. அதை பற்றி வர வர பேசுகிறேன். இந்த புது ஆர்டெக்ஸ் 3090 வந்து என்ன ஸ்பெஷல்னா, உங்களுக்கு புது மெமரி டைப் வந்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா GDDR6X இது. அப்புறம் உங்கள் மெமரி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 GB, அது எவ்வளோ பெருசு பார்த்துக்கோங்க. இந்த ஜிபியை வந்து ஆர்டெக்ஸ் டைட்டனோட கம்பேர் பண்ண முடியும், அது வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh rupees. இப்போ அப்போ இந்த ஜிபி வந்து 8K கேமிங்க்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்க போகுது ஃபியூச்சரில். இனிமேல் 8K கேமிங் வந்து சப்போர்ட் அதிகமாக வரப்போகுது. ஆனால் இது ஒரு லீக் தான். இன்னொரு லீக் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜிபி வந்து $1,400 தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh rupees. இது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குல்ல. அப்போ இந்த டாப் டேர் கார்டு வந்து ஒரு 1 lakh rupees வந்ததுன்னா, மிட் ஆண்டோ அப்புறம் பட்ஜெட் ஆப்ஷனும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. எக்ஸாம்பிள் 2070 to 2060 எடுத்துப்போமே. 2070 வந்து கிட்டத்தட்ட 40,000 இருந்தது. இதே வந்து உங்களுக்கு 2060 வந்து ஒரு டைமில் வந்து 25,000 இருந்தது, இப்போ வந்து அதிகமாகிச்சு ப்ரைஸு. அப்போ ஆர்டெக்ஸ் 3080 ஒரு 50 to 80,000 ரேஞ்சில் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஒன்றே என்விடியா வந்து உங்களுக்கு பட்ஜெட் அண்ட் ஜிபிஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணல கேட்டிங்கன்னா, ஏஎம்டியோட சைடு பயந்துட்டு தான். இப்போ ஏஎம்டி வந்து உங்களுக்கு சீப்பாக ஜிபிஎஸ் செய்வாங்க, நம்ம பார்த்துருக்கோம். பயங்கர சேலஞ்சிங்காக இருக்க போகுது என்விடியாக்கு. சில ரூமர்ஸ் வந்து சொல்லிச்சு ஏஎம்டி பிக்னா வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஜிபி வந்து உங்களுக்கு ஆர்டெக்ஸ் 2080 கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அது பட்ஜெட் எடுத்து போமே அந்த கார்டை. ஸோ இதில் ப்ரைஸ் பொறுத்து தான் உங்களுக்கு என்விடியா வந்து பட்ஜெட் அண்ட் செய்வாங்க. அப்புறம் இன்டெல் வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க, அதை தனி வீடியோனா போட்டிருக்காங்க, போய் பாருங்க. இப்போ கான்சோலுக்கு வருவோமே. கான்சோல் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இப்போ என்விடியா அப்புறம் ஏஎம்டி ஜிபி ப்ரைஸ் பொறுத்து தான் உங்களால் கான்சோல் செட் பண்ண முடியும். சப்போஸ் வந்து உங்களுக்கு கான்சோல் ப்ரைஸ் வந்து அதிகமாக வச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜிபி வாங்கிட்டு போயிடுவாங்க, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்காங்க. சப்போஸ் இப்போ ஏஎம்டியோட பிக்னாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரேஞ்சில் இருந்ததுன்னா உங்களுக்கு கான்சோல் ப்ரைஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது, 50,000 மேலே தாண்டவே தாண்டாது. இப்போ கேள்வி என்னன்னா, நிறைய பேர் ஜிபி வாங்கணும்னு வெயிட் பண்ணிக்கிங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணலாம் பண்ணாமே போகலாம். இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஐஎன் கிராஃபிக்ஸ் கார்டு உள்ளதுனால உங்களுக்கு ஆர்டிஎக்ஸ் 2060 அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு ப்ரைஸ் தான் குறையும் இல்லையா. உங்களுக்கு பட்ஜெட் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு RX 570, என்விடியா 1660 அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டெலாம் இப்போதே குறையாதான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருக்கேன் எனக்கு. இப்போ இருக்க பேண்டமிக் டைமில் வந்து நீங்கள் ஜிபி வாங்குறதா இருந்தால் வாங்கக்கூடாது. இப்போ நார்மலாக ப்ரைஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறது தப்பே இல்லை. இன்னும் பார்த்தோம்னா நான் 10 months பாதியில் வந்து உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ யாராச்சும் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் அனௌன்ஸ் பண்ணுற பிறகு முக்கியமான ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் போடுறேன், ப்ரைஸ் எப்படி இருக்க போது அதெல்லாம் பற்றி போடுறேன். அந்த ஈவெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென் கேமிங்கோட பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் காமிக்க தான் போகிறாங்க. புது டெக்னாலஜி தான் கண்டிப்பாக காமிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அதை. ஸோ அதான் இந்த வீடியோ வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வேறு சார் நீங்கள் கண்டென்ட் சஜஸ்ட் பண்ணால் பண்ணுங்கள் கமெண்ட்டில். பை.